திருச்சிற்றம்பலம் திரு கருப்பரியல் மேய கடவுளை வளம் தரும் தமிழ்கிழவி பத்தும் இவை கற்று வளம் தரும் அவர்க்கு வினைவாடல் எளிதாமே என அருளிய ஆளுடைய பிள்ளையார் அங்கிருந்து சீர்காழிப்பதியை அடைந்து தோணியப்பரை வணங்கி பின்னர் தம் திருமாளிகையை அடைய தாயார் திருநீற்று காப்பு ஏந்தி முன்சென்று சாத்தி இறைஞ்சி ஏத்த தாமும் தொழுது முறையாக அங்குள்ள அடியவர்களுக்கு எல்லாம் அருள் செய்து சீர்காழிப்பதியில் பிள்ளையார் எழுந்தருளி இருக்க அவருக்கு 7 வயது நிரம்பவும் பெற்றோர் உபநயனம் செய்ய விரும்பினர். ஒரு பிறப்பும் எய்தாத பிள்ளையாருக்கு இருபிறப்பின் நிலைமையினை சடங்கு காட்டி எய்துவிக்கும் அந்தனர் மறை முனிவராகிய பிள்ளையார் திருமுன்பு நின்று மறைநான்கும் தந்தோம் என்றனர். அப்போது அவர்களுக்கு புகழி வந்த புண்ணியனார் எண்ணிறந்த புனித வேதம் இல்லாதவாறு ஓதி அருளினார்கள். அது கேட்ட மறையவர் வியந்து அகத்தே நித்தமும் தியானிக்கப்படும் அப்பெருமானே கண்முன் எழுந்தருளி இருப்பதாக வணங்கினர். மறைகளில் தமக்குள்ள ஐயங்களையெல்லாம் கேட்க அவர் தெளியும் வண்ணம் மந்திரங்களுக்கெல்லாம் முதன்மையுடையது முதல்வனார் திருவைந்தெழுத்தே என்று உணர்த்தி அருள செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியருக்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என்பது முதலிய சிறப்பை சுட்டி பாடியருளியது இத்திருப்பதிகம். தூங்கும் போதும் விழித்திருக்கும் பொழுதும் மனம் கசிந்து உருக நாள்தோறும் திரு ஐந்தெழுத்தை நினைத்து போற்றுங்கள். பல வழிகளில் திரிந்து செல்லும் தன்மையுடைய மனத்தை அவ்வாறு செல்லவிடாமல் தடுத்து ஒருமுகப்படுத்தி இறைவனையே நினைத்து அவன் திருவடிகளை வாழ்த்தி போற்றிய மார்க்கண்டேயரின் உயிரை அவருக்கு விதிக்கப்பட்ட வாழ்நாள் இறுதியில் கவர வந்த கூற்றுவனை உதைத்து அளித்தன திருவைந்தெழுத்தே. மந்திரங்களாகவும் 4 வேதங்களாகவும் ஆகி தேவர்களுடைய சிந்தையினுள்ளும் நின்று அவர்களை ஆட்கொண்டு நன்னெறி பயப்பது திருவைந்தெழுத்தே ஆகும். செந்நிற அழல் ஓம்பிய செம்மை நெறியில் நிற்கும் வேதியருக்கும் காலை நண்பகல் மாலை என்ற 3 சந்தியா காலங்களிலும் செபிக்க வேண்டிய மந்திரம் திருவைந்தெழுத்தே ஆகும். உடம்பில் பிராணயாமத்தால் உயிர்ப்பு சக்தியை ஒடுக்கி ஞான விளக்கம் பெற செய்து அறிவை பெரும் வாயில்களால் நல்ல மெய்யறிவை நாடி இறைவனை போற்றுவார்களுக்கு அறியாமையால் வரும் துன்பங்களை கெடுப்பன திருவைந்தெழுத்தே ஆகும். புண்ணியர் பாபிகள் என்ற பாகுபாடு இன்றி விரும்பி செபிப்பவர்கள் யாவரே ஆயினும் அவர்களுடைய மலங்களை நீக்கி சிவமுத்தி காட்டும் ஆற்றலுடையன திருவைந்தெழுத்தே ஆகும். யமதூதர்கள் வந்து உயிரை கொண்டு செல்லும் காலத்தும் மரண தருவாயில் ஏற்படக்கூடிய துன்பத்தை போக்குவனவும் திருவைந்தெழுத்தே ஆகும். வலிய மன்மதனின் அம்பானது தேன் துளிர்க்கும் தாமரை அசோகு மா முல்லை கருங்குவளை என்ற 5 மலர்களால் ஆகும். இந்நில உலகில் உள்ள பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற 5 ஆகும். சோலைகள் அரிசந்தானம் கற்பகம் சந்தானம் பாரிசாதம் மந்தாரம் என 5 ஆகும். பாம்பின் படம் 5 ஆகும். செபிப்போருடைய கைவிரல்கள் 5 ஆகும். இவ்வாறு 5 வகையாய் காணப்படும் யாவற்றுக்கும் ஒப்ப மந்திரமும் திருவைந்தெழுத்தே ஆகும். தும்மல் இருமல் தொடர்ந்து வந்தபொழுதும் கொடிய நரக துன்பத்தை அனுபவிக்க நேரும் பொழுதும் முற்பிறப்பிகளில் செய்த வினை இப்பிறவியில் வந்து பொருந்தும் பொழுதும் இப்பிறவியில் நாள்தோறும் ஓதி வந்ததன் பயனால் மறுபிறவியிலும் வந்து துணையாவது திருவைந்தெழுத்தே ஆகும். இறப்பு பிறப்பு இவற்றை அறுத்து இத்திருமந்திரத்தை பாராட்டி செபிப்பவர்களின் துன்பங்களை நீக்குவன தினந்தோறும் செல்வங்கள் யாவும் கொடுப்பன நிலைபெற்ற நடனத்தையாடும் சிவபெருமான் மகிழ்வன திருவைந்தெழுத்தே ஆகும். வண்டுகள் மொய்க்கின்ற கூந்தலை உடைய உமாதேவியால் செபிக்கப்படும் சிறப்புடையன திருவைந்தெழுத்தாகும். முற்காலத்தில் இராவணன் திருவைந்தெழுத்து ஓதி உய்ந்தான். அடியார்கள் தங்கள் கடமையாக கொண்டு செபித்த அளவில் அவர்களுக்கு அண்டங்களையெல்லாம் அரசாளக் கொடுப்பன இத்திருவைந்தெழுத்தே ஆகும். திருமாலும் பிரமனும் காணவொண்ணாத சிறப்புடைய திருவடிகளின் பெருமையை நாள்தோறும் பலமுறை பேசி போற்றும் பக்தர்களுக்கு
ஆர்வமாக விளங்குவன திருவைந்தெழுத்தே ஆகும். புத்தர்களும் சமணர்களும் கூறும் பொய் வார்த்தைகளை மனதில் கொள்ளாத தெளிந்த சித்தத்தவர்களால் உறுதியுடன் ஓதப்படுவன திருவைந்தெழுத்தே ஆகும். சகல சக்திகளும் உடைய திருநீற்றை அணிபவர்களுடன் போர் புரிய வரும் பகைவர்களை எதிர்த்து அம்பு போல் பாய்ந்து அழிக்க வல்லன திருவைந்தெழுத்தே ஆகும் என மறையின் உட்பொருளாய் விளங்கும் திருவைந்தெழுத்தின் சிறப்புகளையெல்லாம் ஓதி அருளி நன்னெறி கூட்டுவிக்கும் தமிழ் வரப்பும் ஞான சம்பந்தன் நான்கு வேதங்களையும் கற்று வல்லவனாய் சீர்காழி மக்கள் தலைவனாய் மனதால் தியானித்து பாடிய கேடுகள் வராமல் தடுக்கும் திருவைந்தெழுத்தின் பெருமைகளை எடுத்து உரைக்கும் இம்மாலையின் 10 பாடல்களையும் ஓத வல்லவர்கள் தேவர்கள் ஆவார்கள் என திருக்கடைக்காப்பு சாற்றிய பதிகம். இறைவர் பிரம்மபுரீஸ்வரர், இறைவி திருநிலை நாயகி, தலவிருட்சம், பாரிஜாதம், தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம். திருச்சிற்றம்பலம் பன் காந்தார பஞ்சமம். துஞ்சலும் துஞ்சலில்லாத போழ்தீனும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தீனும் நெஞ்சகம் நயந்து நினைமின் நாள்தோறும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தீனும் நெஞ்சகம் நயந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் மற்றடி வஞ்சகம் மற்றடி வாழ்த்த வந்த கூற்று வஞ்சகம் மற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சழு தூமே கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சழு தூமே வஞ்சகம் மற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சழு தூமே. நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான்மறை கற்றவன் காழியர் மன்னன் உன்னிய நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான்மறை கற்றவன் காழியர் மன்னன் உன்னிய அற்றமிழ் மாலை இறைந்துமஞ்செழுத்து உற்றன வல்லவரும் பராவரே அற்றமிழ் மாலை இறைந்துமஞ்செழுத்து உற்றன வல்லவரும் பராவரே உற்றன வல்லவர் உம்பர் ஆவரே ஏ திருச்சிற்றம்பலம்.